ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா அப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிடலாம் இந்த கடாயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சூடானோடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டையை இது போல் உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு லவங்கப்பூ சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அஞ்சாறு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் ஒரு கால் துண்டு அளவுக்கு இஞ்சியை நாலஞ்சு ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு அந்த இஞ்சியும் எடுத்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும் வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்துக்க வேண்டாம் இல்லைன்னா புளிப்பாயிடும் தக்காளி இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளியை வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் பத்து முந்திரி பருப்பு போல் நம்ம சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்ததுனால நம்ம குழம்பு நல்லா திக்காகும் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கலைன்னா அதுக்கு பதில் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக குழம்புல இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சில் இதை நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெண்ணெயும் கொஞ்சம் சூடாகி வரணும் இது நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப் சைஸில் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுக்கலாம் பன்னீர் லைட்டாக கொஞ்சம் டோஸ்ட் ஆகணும் அதனால தான் இது போல் செய்கிறேன் இது போல் டோஸ்ட் பண்ணி நம்ம குழம்புல போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பன்னீரும் உடையாது இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ அதே கடையில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுவோம் இது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருக்கிறதுனால இது மேலெல்லாம் நமக்கு தெரிக்கும் கொதிக்கமே அதனால் பார்த்து கலந்து விடுங்க இப்போ இந்த மிக்சி ஜாரை அலசிட்டு ஒரு இரநூறு எம்மல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் நல்லா இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இல்லை இந்த கொதித்து வர நேரத்தில் இதில் மசாலா பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் குழம்பு மிளகாய் தூள் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கரம் மசாலா அரை ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க இதில் பச்சை மிளகாயும் சேர்த்தும் அதனால் இந்த குழம்பு மிளகாய் தூள் காரம் எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வர ஆரம்பித்தோன்னே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பன்னீர் அந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதித்து வரணும் குழம்பு நல்லா திக்காகி வரணும் இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு எனக்கு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு திக்காயிடுச்சு இல்லை இது ஆறுனதுக்கப்புறம் இன்னமும் திக்காயிடும் இதில் கொஞ்சமாக கஸூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க அவ்வளோதான் சூப்பரான பனீர் பட்டர் மசாலா ரெடி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ